ஆ எனும் சுட்டு பெயரோடு ஆற்றல் என்ற சொல் சேரும்போது அது எவ்வாறு அமையும்? புலவர் மா நன்னன் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதுபோலவே ஆ ஊ என்று கத்துகிறார் என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. அதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள்? கேட்டறிவோமா? ஆற்றல், அவ்வாற்றல், அந்த ஆற்றல் ஆ என்னும் சுட்டு பெயருடன் சேர வரும் ஆற்றல் என்னும் சொல்லின் முதலில் உயிரெழுத்தாகிய ஆ என்பது இருப்பதால் உயிரோடு உயிர் சேரும் போது உடன்படுமை வர வேண்டும் எனும் விதிப்படி வகர உடன்படுமை வந்தது. தனிக்குறில் முன் உள்ள மெய்யெழுத்து உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்க வேண்டும் என்னும் மற்றொரு விதிப்படி இவ் என்னும் ஒற்றெழுத்து இரட்டித்து அவ்வாறு இரட்டித்த இவ் என்பதோடு ஆ சேர்ந்து அவ்வாற்றல் என்னும் சொல் உருவாயிற்று. இதனை ஆ ஆற்றல் என்றோ அவ் ஆற்றல் என்றோ குறிப்பிடுவது மொழி இயல்புக்கு மாறானது. அதனாற்றான் போலும் அந்த ஆற்றல் எனும் சொல்லாட்சி வந்து இதனை எளிமைப்படுத்தியது என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். அவன் ஆ ஊ என்று கத்துகிறான் என்பது போன்ற தொடர் வழக்கில் நன்கு ஆளப்படுகிறது. ஆனால் ஆ ஊ என்பதன் பொருளை எத்தனை மக்கள் அறிவர் என்று சொல்ல முடியாது. தாம் அறிந்தவரை ஆ ஊ என்பனவற்றுக்கு அது உது அப்படி உப்படி என்பன போன்ற பொருள் கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது என்கிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள். அவற்றுள் இ தவிர ஏனையவை மட்டும் இங்கு ஆளப்படுகின்றன. இ என்பது இங்கு என பொருள்படுவதால் இங்கு எங்கு இருக்கிறது என கேட்டுவிட முடியுமாதலின் அதற்கு இடமில்லாதபடி பிற இரண்டும் மட்டும் ஆளப்படுகின்றன என்று தோன்றுகிறது என்று விளக்குகிறார். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல தொடர்மொழிகளுக்கு அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். சிறப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.